from Ncert textbook, from the topic moving charges and magnetism topic, 4.9 sum பண்ணலாம் பாருங்க. A square coil of size 10 cm consists of 20 turns and carries a current of 12 ampere. The coil is suspended vertically and the normal to the plane of the coil makes an angle of 30 degree with the direction of a uniform horizontal magnetic field 0.8 tesla. What is the magnitude of torque experienced by the coil? கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்கொயர் காயில் எடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து ஒரு ஸ்கொயர் காயில்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இது வந்து வெர்டிகலா இப்படி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து ஹாரிசான்டல் ஃபீல்டு இருக்கு, இதுதான் ஹாரிசான்டல் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. இப்போ இந்த ஏரியா ஆஃப் தி காயில் இருக்கு இல்லையா, இந்த ஏரியா ஆஃப் தி காயில் வந்து மேக்ஸ் ஆங்கிள், இந்த ஏரியா ஆஃப் தி காயில் மேக்ஸ் ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30 டிகிரி. தீட்டா வந்து 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர் காயில் இருக்கு ஓகேங்களா, இந்த ஸ்கொயர் காயில் இப்படி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஸ்கொயர் காயிலில் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, இந்த கரண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 ஆம்பியர் கரண்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சைடு ஆஃப் தி ஸ்கொயர் காயில், இந்த சைடு வந்து ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க, இந்த ஏ வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ டார்க் ஆக்டிங் ஆன் தி காயில் கேட்குறாங்க. டார்க் ஆக்டிங் ஆன் தி காயிலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பி இன்ட்டு ஐ இன்ட்டு என் இன்ட்டு ஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ஏரியா அண்ட் ஃபீல்டுன்னு எடுத்துணும். பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஐன்றது கரண்ட், என்ன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏன்றது ஏரியா ஆஃப் தி காயில் எடுத்துணும். இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 20 டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி வந்து 0.8 டெஸ்லா. அப்போ 0.8 இன்ட்டு கரண்ட், கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 ஆம்பியர். ஸோ 12 போட்டாச்சு. இன்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ பாருங்கள், 20. ஸோ 20 போட்டாச்சு. இந்த ஏரியான்றது என்ன பண்ணால், ஏரியான்றது சைட் ஸ்கொயர் போட்டுக்கணும். சைட் ஸ்கொயர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, சைடு வந்து 10 × 10⁻²னு வரும், இதை ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. அப்போ என்ன வரும், 100 × 10⁻⁴னு வருது. ஸோ இன்ட்ரு 100 × 10⁻⁴, 100 × 10⁴னு வச்சுட்டா 10⁻⁴ × 10⁻², 10⁻²னு வந்துது. அப்படின்னா ஏரியா வந்து 10⁻²⁰ வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஏரியா எவ்வளோ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 10⁻²  போட்டுக்கலாம். இந்த சைன் தீட்டா, தீட்டா வந்து 30 டிகிரி, அப்போ சைன் 30 போட்டுக்குங்க. சைன் 30 வந்து 1/2ப்பா, அப்போ 1/2 வந்துருச்சு. இந்த 1/2 இந்த 20 கேன்சல் பண்ணால் 10 வந்துடுது கரெக்டுங்களா. இப்போ இங்கே 0.8, இங்கே வந்து என்ன இருக்குது பாருங்கள், 12 இருக்குது. ஸோ இது 0.8 12 மல்டிப்ளை பண்ணால் 9.6 கிடைக்கும். இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10⁻²  இருக்குது. ஸோ 10 × 10⁻², 10⁻⁰ அப்படின்னு கிடைக்குது. 9.6 × 10⁻¹ எப்படி எழுதிக்கலாம், 0.96 எழுதிட்டு யூனிட் ஆஃப் டார்க் வந்து நியூட்டன் மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ டார்க் ஆக்ட்ஸ் ஆன் திஸ் காயில் வந்து எவ்வளோ வந்துட்டு பாருங்கள், 0.96 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. இந்த ஏரியா ஆஃப் தி காயில் வந்து நம்ம பர்பண்டிகுலர் டு தி பிளேன் போட்டிருக்கோம், எப்பவுமே ஏரியா ஆஃப் தி காயில் பர்பண்டிகுலர் டு தி பிளேன் இருக்கும், அதனால அப்படி எடுத்துருக்கோம்.